ஆக்சுவலி ஸ்லோமோ எடுக்கலாம் பார்த்தேன் பட் ஒர்க் ஆகல. ரியர் ஃபேஸிங் கேமரா மட்டும் தான் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து ஒர்க் ஆகல. ஏன்டா நீ ரியர் ஃபேஸிங் கேமராலே எடுக்கலாம்னு கேட்கலாம். எதோ எடுத்துட்டேன்னு தெரியும். இயர் டிப்ஸ் எப்பவுமே கரெக்டான டிப்ஸ் இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு இப்போ லூஸ் ஆகுது இயர் டிப்ஸ் ஒழுங்காக இல்லாதனால. அவர் சைட் பெருசு இன்னும் சின்னது எனக்கு. ஸோ ஒர்க் அவுட் அப்போ நல்ல டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணாலும் இயர் டிப்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணாலும் மிஸ் ஆகும். எனக்கு சில மைனர் இன்கன்வீனியன்ஸ் இருக்குது, மேலே ரைட் லெக்கில் ஒழுங்காக வரும். நோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது. உனக்கு இல்லை லெஃப்ட் நிறைய அடிக்கலாம். ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ டவல் வித் யூ. யாருக்கும் விட்டுடலாம், மேலே இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மொத்தமாக இறங்கிட்டோம்.
I do have a big forehead, if you wanna. For a reference, I do wear my specs, but ஃபைட் பண்ணும்போது கண்ணாடி ஓடாயும் பயங்கரமாக மேஜர் இன்கன்வீனியன்ஸு கண்ணாடி தான். ஆக்சுவலி வெயிலும் சரி எல்லாமே இன்கன்வீனியன்ட் ஃபார் கிளாஸஸ். ஹேரும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லாங் ஹேர் பண்ணும்போதெல்லாம் ஃபைட் பண்ணால் பிடிச்சி இழுத்துருவாங்க. யூ ஷுட் ஹேவ் அ லிட்டில் ஹேர், லைக் ஷார்ட் டர்ம் ஹேர். பாட்டு நல்லா பாட்டுங்க, ஒரு சைடு தான் கேட்குதுனா செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. ஓ இதுலேருந்து எடுக்கலாமா? அடுத்த வாட்டி ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுறேன். கண்ணாடி போடுறது எவ்வளோ இன்கன்வீனியன்ஸ்னு பாருங்களேன். அது ரொம்ப பழசு ஓப்ளி. ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல சாங் கேட்டிங்கன்னா செம ஹாப்பியாக இருக்கும். தட் இஸ் ஒன் மோர் திங். ஒன்ஸ் ஃபார் அந்த ப்ராப்ளம் இதே வெளியே வேற அளவுக்கு இருக்கு. தெரியுதா செவன் அடிச்சுங்க, கையோ உதறுது. கிளாரிட்டி அவ்வளோவா இல்லை, பட் ஆஃப்டர் ட்ரை வித் வாட் ஐ ஹேவ். பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி இப்படியே இருக்கக்கூடாது, இப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, இப்படி ரிலாக்ஸ் பண்ணும்.
ஏதோ கேட்குதுன்னு பார்த்தா மாம்பழம் விற்கிறாங்க. இருங்க மாம்பழம். வேற வயில குளிச்சுட்டேங்க. சண்டே அப்போ இந்த மாதிரி பெரிய முடியாது எனக்கு, இது பெரிய முடியாது ஏன்னா அதிகமாக முடி வளர்க்க மாட்டேன். ஸோ இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் சன்னியாக பேக்ரவுண்ட் இருக்கும், கண்ணு பூசுது. பேக் சைடு இப்படி போனால் ஃபுல்லாக இருட்டாயிடுறேன். This is perfect one, yeah. And let's see. கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரமாக நாலு அஞ்சு வாரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதோடைய ஃப்ரீக்குவென்சி ரொம்ப கம்மி. அதாவது ஒர்க் அவுட் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ எனக்கு இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கம்மி தான், கம்மியாக தான் தெரியும். எல்லாம் பவர் இருக்கும் பட் ஃபோக்கஸ் தேவை, ஒரு ப்ரெசிஷன் தேவை. ப்ரெசிஷன்னா கரெக்டாக அந்த போயிட்டு பஞ்ச் பண்ணாமல் வரணும். பொசிஷன் எப்பவுமே இருக்க முடியாது ஃபைட்டில், எடுத்த நீங்கள் போகணும். அந்த ஒரு ப்ரெஷர் நிறுத்தத்துக்கு ஒரு இன்ச்சு தேவை. கை இருக்குன்னா, கை இருக்குன்னா இது போகும் ஒரு சின்ன ஒரு கேப். இப்போ டிடபிள்யூஎஸ் போட்டுக்கலாம், ஏன்னா ப்ரெசிஷன் தானே பார்க்க. ஐ மீன் லைக் ப்ரெசிஷன் பொசிஷன் position can be there but precision is a sense of it's
ஏமா சொல்லிட்டு வர மாட்டேன்மா, பதறிட்டமா ஒரு செகண்ட்.